அருமையானவர்களே, இந்த நாளின் இந்த மெசேஜுடைய டைட்டில் தலைப்பு என்னவென்றால், வாட் கிறிஸ்மஸ் சேஸ். இந்த 2019 ஆண்டினுடைய கிறிஸ்மஸ் செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது? நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 2:1-11 முடிய உள்ள வசனங்களிலிருந்து சில முக்கிய விஷயங்களை மாத்திரம் நாம் தியானிக்கப் போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1, ஜீசஸ் வாஸ் பார்ன் இன் ஹிஸ்ட்ரி. இயேசு கிறிஸ்து சரித்திரத்தில் இடம்பெற்றவராக பிறந்தார் என்று முதல் வார்த்தை சொல்லுகிறது. லூக்கா 2:1 சொல்லுகிறது, அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. உலகமெங்கும் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். த வேர்ட் வேர்ல்டு, உலகம் என்ற சொற்றொடர் இங்கே உபயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேர்ல்டு இட் இண்டிகேட்ஸ் ரோமன் எம்பையர், அன்றைக்கிருந்த ரோம பேரரசைத்தான் இது குறிக்கிறது. காரணம், ரோம பேரரசு அக்காலத்தில் உலகத்தை டாமினேட் பண்ணின ஒரு பேரரசு என்பதை அறிவோம். ஸோ இந்த ரோம பேரரசு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக ஆயத்தமானது. த வேர்ல்டு வாஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் த ஃபஸ்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக இது ஆயத்தமானது என்ற அந்த செய்தியை நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். என்னவெல்லாம் ஆயத்தமானது, உலகம் எப்படியெல்லாம் ஆயத்தமானது, அரசர்கள் ஆயத்தமானார்கள், அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் கூட ஆயத்தமானார்கள். கலாத்தியர் 4:5 விதமாய் வாசிக்கிறோம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திற்கு பிறந்தவரும். காலம் நிறைவேறின பொழுது, எந்த காலம், வென் டைம் ஃபுல்ஃபில்டு, எந்த காலம் நிறைவேறினது? இயேசு கிறிஸ்து முதலாவது பிறக்கப் போவதற்கு முன்பதாக இந்த உலகம் ஆயத்தமானது என்று சொன்னேன். இயேசு பிறப்பதற்கு 2000 முன்பதாகவே ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபெட்ஸ் ரெடி ஆகி ப்ராஃபஸி சொன்னாங்க. இயேசு பிறப்பார் என்று ப்ராஃபஸி சொன்னாங்க. ஐசாயா, ஏசாயா என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அது மட்டுமல்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிரேட் அலெக்சாண்டருடைய ஸ்டோரி. நமக்கு, நாம் பேசுகிறது எல்லாமே ஹிஸ்ட்ரி, இது எதுவுமே மித்ஸ் கிடையாது. பைபிளில் நம்ம இந்த பேசேஜில் இன்றைக்கி வாசித்தாங்க, 11 வாசித்தாங்க. அந்த 11 இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஹிஸ்ட்ரி, இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஜியோக்ரஃபி. ஸோ இன்றைக்கும் இருக்கிற உண்மை சம்பவங்களை ஆர்கியாலஜிக்கல் எவிடென்ஸோடு புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் தான் இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்டது. அப்படி என்றால், கிரேட் அலெக்சாண்டர் காலத்தில் அவர் ஆயத்தமாக்கினார் இயேசுவின் பிறப்புக்காக. எப்படி என்றால், அவர் பீரியட் தான் ரூட்ஸ் எல்லாம் உலகம் முழுவதும் வணிபத்திற்காக கடல் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் எப்படியெல்லாம் பயணம் செய்ய வேண்டும் என்று ஆயத்தமாக்கப்பட்டது. ஏனென்றால், இயேசு பிறந்த பிறகு இயேசுவினுடைய காஸ்பல் உலகமெங்கும் போக வேண்டும் என்பதற்கான ப்ரிப்ரேஷன் நடைபெற்றது. அதுதான் காலம் நிறைவேறின பொழுது என்று கலாத்தியர்களை நாம் வாசிக்கிறோம். ஸோ கிரேட் அலெக்சாண்டர் ஆல்சோ ப்ரிப்பேர்டு ஃபார் த ஃபஸ்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த ஊழியத்தை அவர் செய்தார் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, இண்டிவிஜுவல்ஸும் அவங்க தங்களை ப்ரிப்பேர் பண்ணாங்க. மேரி, ஜோசப் போன்ற தனிப்பட்ட நபர்கள் ஜீசஸினுடைய பிறப்புக்காக அவர்கள் ஆயத்தம் ஆனார்கள் என்று என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். இது மட்டும் அல்ல, லாங்குவேஜ் வைஸாக பார்க்கும்போது இன்றைக்கு எப்படி இங்கிலீஷ் ஒரு மிக உலக மொழியை போல கருதப்படுகிறதோ, எல்லாரும் உலக மொழி என்று அக்செப்ட் பண்ணுறதில்லை, அது வேறு விஷயம். பட் கருதப்படுகிறது என்பது உண்மை, உபயோகப்படுத்தப்படுகிறது என்பது உண்மை. அதே போல் இயேசு பிறந்த அந்த டைமில் கிரீக் லாங்குவேஜ் தான் உலக மொழியாக இருந்தது. அதனால தான் ஜீசஸினுடைய பர்த், ஜீசஸினுடைய காஸ்பல் எல்லாமே கிரீக்கில் எடுத்து கொண்டு போனார்கள். அது கொண்டு போவதற்கு தான் கடல் வழியாக, இல்லை என்றால் தரை வழியாக எல்லாம் ஆயத்தமானது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு கட்டுக்கதை அல்ல, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு கற்பனை அல்ல, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு நிஜமான, ஒரு ரியல் ஸ்டோரி, சரித்திர சம்பவம், சரித்திரத்தில் சான்றுகள் உள்ள ஒரு விஷயம்.
என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் அங்கே உபயோகப்படுத்தப்படுகிற மற்றும் சில வார்த்தைகளை பார்க்கிறோம். பெத்லஹேம், அடுத்தது நாசரேத், பெத்லஹேம், சிரியா போன்ற வார்த்தைகள் வருகிறது. இதெல்லாமே இன்றைக்கும் ஜியோக்ரஃபியில் இருக்குது, சரித்திரத்திலே நாம் பார்க்குறோம். மட்டும் அல்ல, சில ராஜாக்களை குறித்து பார்க்குறோம், சில அற்புதமான விஷயங்கள் எல்லாமே இதற்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. யூதேயாவை குறித்து நாம் பார்க்குறோம். ஓகே, அடுத்தது சிரியா நாட்டில் ஸ்ரேனியோ என்பவன், அகஸ்து ராயன், அகஸ்ட சீசர், அகஸ்து ராயன். ஸோ இவங்க பேரெல்லாம் இங்கே இருக்கிறத நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அடுத்தது ஏரோது, ஹேரட், கிங் ஹேரட், இதெல்லாம் டீட்டெயில் நாம் பார்க்குறோம். இது எதுவுமே கட்டுக்கதையல்ல, இன்றைக்கும் ஹிஸ்ட்ரியில் உள்ள அந்த சம்பவ சூழ்நிலைகளின்படி. ஸோ இந்த இரவிலே நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். சரித்திர நாயகனாக நம்முடைய ஆண்டவர் இயேசு பிறந்தார். ஹிஸ்ட்ரியில் ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சரித்திர நாயகனாக நம்முடைய ஆண்டவர் இயேசு பிறந்தார் என்பது எத்தனை எத்தனை மகிழ்ச்சியான காரியம். அடுத்தது வசனம் ஒன்றிலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். And it came to pass in those days that there went out a decree from Caesar Augustus that all the world should be taxed. Ange tax pannapada vendum endra oru vaarthai varugirathu, adarkaga than ividhamaga oru sattam pirandathu endru paarkiram. Indha taxed endra vaartha naam indraya kaalathile sindhikkumbodhu vari seluthuvadharkaga இந்த சென்சஸ் எடுக்கப்பட்டது என்று நாம் நினைப்போம். இந்த டாக்ஸ் என்ற வார்த்தை இட்ஸ் ஓல்டர் இங்கிலீஷ் சென்ஸ் ஆஃப் சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த டாக்ஸ் என்ற வார்த்தை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு என்பதற்காக மட்டும் அக்காலத்திலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். மொழியை நீங்கள் படிக்கும்போது மொழி காலகாலத்திற்கு மாறுபட்ட அர்த்தத்தை கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அக்காலத்திலே பதிவு செய்வதற்காக, சென்சஸ் பதிவு செய்வதற்காக எப்படிப்பட்ட ஒரு பதிவு என்றால், 14 ஆண்டுக்கு ஒரு முறை ரோம பேரரசு கணக்கெடுப்பு நடத்திய வழக்கம் அவர்களுக்கு இருந்தது. 14 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் அவங்க எடுப்பாங்க அந்த சென்சஸ். அப்படி தான் இருந்துச்சு. ரெண்டு ரீசனுக்காக எடுத்தார்கள். ஒன்று, வரி வசூலிப்பதற்காக, டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவதற்காகவும் ஒரு காரணம். ரெண்டாவது, கட்டாயமாக குடும்பத்திற்கு ஒரு ஆளாக இராணுவத்திற்கு ஆள் எடுப்பார்கள், ஆர்மியில் ஆள் சேர்ப்பார்கள். இந்த ரெண்டு மேட்ருக்காக இந்த சென்சஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இவர்கள் ரோமர்களிடமிருந்து தான் இராணுவத்திற்கு ஆள் எடுப்பார்கள், யூதர்களை இராணுவத்திற்கு எடுக்க மாட்டார்கள். யூதர்களை குறித்த ஒரு அச்சம் ரோமர்களுக்கு எப்போதும் இருந்தது. இட் இஸ் அ ஹிஸ்ட்ரி. அவர்களுக்குள்ளே ஒரு முரண்பட்ட கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் யூதர்களிடம் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவதிலே ரோமர்கள் மிக கவனமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிற அந்த பீரியட்லே ஜோசப் மேரி ஆகியோர் அவர்கள் புறப்பட்டு வந்து நாசரேத்திலிருந்து புறப்பட்டு, நாசரேத் அவருடைய சொந்த ஊர், ஆனால் அவருடைய பூர்வீகம் பெத்லஹேம். பெத்லஹேம் பூர்வீகத்தில் வந்து சென்சஸ் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒன்று, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் சரி உலக வாழ்க்கையிலையும் சரி எதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணணும். கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடுக்க வேண்டும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு போய் சேர வேண்டியதை ஒழுங்காக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், கடவுளுக்கு போய் சேர வேண்டியதை, கடவுள் கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கூட நம்ம ஒழுங்காகத்தான் செய்ய வேண்டும் என்று பைபிள் மிக திட்டவட்டமாக சொல்லுது. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன், இயேசு பிறப்பதற்கு முன்பதாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முக்கியம். ஸ்பிரிச்சுவலி, ஆன்மீகமாக நாம் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஜீனியாலஜி கரெக்டாக இருக்க வேண்டும். இந்த சென்சஸில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, யோசேப்புடைய அப்பா யார், அவங்க அப்பா யார், அவங்க தாத்தா யார், இந்த விவரம்லாம் அதில் வரும். மேரியோடைய டீட்டெயில் எல்லாமே வரும். அதே போல் நம்ம லைஃப்லேயும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஜீனியாலஜி முக்கியம். ஹூ இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்? உங்கள் ஆவிக்குரிய அப்பா யார் முக்கியம். அடுத்தது உங்களுக்காக யாரெல்லாம் ப்ரே பண்ணாங்க முக்கியம். யாரெல்லாம் உங்களுக்காக ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நிற்பதற்காக உதவி செய்தாங்க. நம்ம தனியாக இல்லை, அநேகருடைய சப்போர்ட்னால தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம்.
இப்போ எனக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் மென்டர்ஸ் இருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அவளுடைய ஜபம், அவளுடைய வழிகாட்டுதல், அவளுடைய கைடன்ஸ், இது ரொம்ப 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 அவசியமான காரியம். அதனால் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, நாம் என்ன விசேஷமானவர்களாக இருந்தாலும் நாம் நம்முடைய ஜீனியாலஜி ரெஜிஸ்ட்ரேஷனை எப்போதும் எரர் இல்லாமல் வைத்து கொள்ள வேண்டும், தவறு இல்லாமல் வைத்து கொள்ள வேண்டும் என்ற இந்த கருத்தை நாம் மனதில் வைத்து கொள்ள நாம் கடமைப்படுகிறோம். ரெண்டாவது, குறிப்பாக லூக்கா 2வது அதிகாரத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா, கலிலேயாவிலிருந்து எங்கே போகிறாரு, நாசரேத்துக்கு போகிறாரு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியுமா? 80 மைல். அந்த காலத்தில் பஸ் இல்லை, கார் இல்லை, ஒன்றும் இல்லை. எவ்வளோ நாள் நடக்கணும் தெரியுமா? 4 டேஸ் நடக்கணும். அப்போது இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பாடம், சாக்ரிஃபைஸ் டுக் பிளேஸ் இன் ஜீசஸ் பர்த். நமக்காக இயேசு பிறந்தார். ஆனால் இந்த இயேசு பிறப்பதற்கு முன்பதாக தாயாக தகப்பனாக கருதப்பட்ட ஜோசப் அண்ட் மேரி அவர்கள் 80 மைல் 4 நாட்கள் நடந்து வந்து அவர்கள் சத்திரத்திலே வந்து அவர்கள் சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். எத்தனை நாள்? ஹலோ, 4 நாட்கள். அப்போ எவ்வளோ சாக்ரிஃபைஸ் இதுக்குள்ளே இருக்குது. இதில் நாம் கற்றுக்கொள்கிற லெசன் என்னென்னா, கிறிஸ்டியன் லைஃப்பில் நிறைய சாக்ரிஃபைஸ் முக்கியம். மனு குலத்தின் பாவத்தை ரட்சிக்க இயேசு பிறக்கிறார். அதற்கு தியாகம் செய்யக்கூடிய சிலர் இருந்தார்கள். இப்போ நாமும் கூட அநேகர் இயேசுவை அறியவும் அநேகர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாமும் நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எங்கேயெல்லாம் நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடிகிறதோ அங்கேயெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ண நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்தது, 3வது ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இங்கே முதல்ல ஜீசஸ் பிறந்த நியூஸ் யாருக்கு போச்சு? ஸோ அந்த காலத்தில் நமக்கு தெரியும், ஏரோது இயேசு பிறந்தார் என்று சாஸ்திரிகள் விசாரித்த போது ஏரோது ஆள் வச்சு தேடினாரு. இயேசு எங்கே பிறந்திருக்கிறார் என்று தீர்க்கதரிசிகளை கொண்டு, தீர்க்கதரிசன புத்தகத்தின் அடிப்படையில் கூட மிகப்பெரிய ஆய்வு செய்து ஸ்கேன் பண்ணி ஜீசஸ் எங்கே பிறந்திருக்கார். அவருடைய நோக்கம் வேறு, இயேசுவை கொல்ல தான் அவர் முயற்சி பண்ணார். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஜீசஸுடைய பர்த் ரிவீல் டு சிம்பிள் பீப்புள், டு ஷெப்பர்ட், சாதாரண மக்களுக்கு. அப்படி என்றால் காட் தி ஆல்மைட்டி, ஹி லவ்ஸ் ஆல்வேஸ் வெரி சிம்பிள் பீப்புள், இன்னசென்ட் பீப்புள். படிப்பு அறிவில்லாதவங்களாக இருக்கலாம், இன்னசென்ட்டாக இருக்கலாம், நிறைய பணம் இல்லாதவங்களாக இருக்கலாம், கல்ச்சர் தெரியாதவங்களாக இருக்கலாம், ரைட்? அடுத்தது யோசிச்சு பாருங்கள், ஆடு மேய்க்கிறவங்களுக்கு என்ன கல்ச்சர் இருக்கும், ஆடு மேய்க்கிறவங்களுக்கு என்ன ஸ்டைல் இருக்கும், எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. பட் ஹெவன் கேவ் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி டு த ஷெப்பர்ட். அப்போது இன்றைக்கு உலகம் என்ன நினைக்குது, அல்ல நம்ம தான் என்ன நினைக்கிறோம், காசு, பணம், அந்தஸ்து, படிப்பு, உலக பிரகாரமான மேன்மை, இவங்களை தான் நம்ம பெருசாக நினைக்கிறோம். பட் கடவுள் பரலோகம் எதை பெருசாக நினைக்குது, இன்னசென்ட்டாக, ரொம்ப தாழ்மையாக, எளிமையாக வாழ்கிற அந்த மக்களை காட் நெவர் ரிஜெக்டட் தேம், அவங்கள ஒரு நாளும் புறக்கணிக்கிறதே இல்லை. அப்படி என்றால் ஒருவேளை இன்றைக்கு இந்தியாவில் நம்ம வாழ்கிற நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்ட மக்களை குறித்து அக்கறை எடுக்க வேண்டும். ஒதுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள், ஏழைகள், வாழ வழி இல்லாதவர்கள், அவர்களெல்லாம் நாம் நினைக்க வேண்டும், அவர்களுக்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும், அவர்களெல்லாம் நாம் கரிசனையிலே கொள்ள வேண்டும். ஏனென்றால்
இயேசு கிறிஸ்து இந்த எளியவர்களுக்கு தான் ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் மெசேஜே அனுப்பினார். நாம் அநேகருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, ஒருவேளை எளியவர்களாக இருந்தால் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பட் நாம் ஜீசஸ்ட்ட கற்றுக்கொள்கிற பாடம், இயேசுனுடைய பிறப்பிலை கற்றுக்கொள்கிற பாடம், காட் கேவ் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி டு சிம்பிள் பீப்புள், ஆர்டினரி பீப்புள், டு ஷெப்பர்ட். அப்போ நாமும் கூட யாரையும் புறக்கணிக்கக்கூடாது, எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் கனப்படுத்தணும், எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் என்ற இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. ஃபோர்த் பாயிண்ட், வேர்ட்ஸ் 11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊர் எங்கே இருக்கிறது? பெத்லகேம். இந்த பெத்லகேம் எங்கே இருக்கிறது? ஏசியாவில் இருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து, கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன்ஸ், இயேசு எல்லா நாட்டினருக்காக பிறந்திருக்கிறார். எஸ்பெஷலி வி பீப்புள் ஆர் கால்டு ஏசியன்ஸ். ஆமாம் தானே? நாம் ஆசியர்கள் என்பதனால் சந்தோஷப்பட்டால் கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாம். அது எப்போ தெரியும்னா, யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போகும்போது தான் தெரியும். நம்மளெல்லாம் பார்த்தோன்னே சொல்லுவாங்க, ஏசியன் மாதிரி தெரியுது, ஐயோ ஏசியன் அப்படி தான் கேட்பாங்க. எடுத்த எடுப்புலே இந்தியன் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏசியாவுக்கு வந்து தான் அப்புறம் இந்தியாவுக்கு வருவாங்க. ஒரு முறை நான் லண்டனில் பயணப்பட்டு போய் கொண்டு வந்தபோது ஒரு வெள்ளக்காரர், அவரோடு பயணப்பட்டு போகும்போது அவர் கார் ஓட்டிகிட்ருக்கிறாரு, நான் அமர்ந்து கொண்டு போகிறேன். அந்த காரை கிராஸ் பண்ணி வேற ஒரு கார் போகுது, வேகமாக போகிறது, ஹார்ன் அடித்து கொண்டு போகிறது, கொஞ்சம் தப்பாக கிராஸ் பண்ணி ஓட்டிகிட்டு போகிறார். அப்போது வெள்ளக்காரர் சிரித்து கொண்டே சொல்கிறார், ஐ திங்க் ஹீ இஸ் ஏஷியன். ஏன்னா யூரோப்லேயே ஏஷியன்ஸ் தான் கார் அப்படி ஓட்டுவாங்க. அது உண்மை, நிறைய இடங்களில் நானும் போனபோது பார்த்துருக்குறேன், நம்ம ஆட்கள் அப்படி தான் ஓட்டுவாங்க. பட் நான் சொல்கிறது நம்முடைய குறைக்காக சொல்லலை. பட் என்ன தான் இருந்தாலும் ஏஷியன்ஸ் என்பது நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம்தான். ஆண்டவர் இயேசு ஏசியாவில் பிறந்தனால அவர் அந்நிய நாட்டு தெய்வம் அல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அவர் ஏசியாவை சேர்ந்தவர் மட்டும் அல்ல. இந்த பெத்லகேம் உலக வரைபடத்தில் சென்ட்ரலாக இருக்குது. இது சென்ட்ரலாக இருக்கிறதுனால அது பொது, இயேசு கிறிஸ்து பொது சொத்து. ஹீ இஸ் காமன் ஃபார் ஆல். அநேகர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ். நோ நோ நோ, இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சொந்தம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும், எல்லா ஜனத்துக்கும், ஸோ ஃபார் ஆல், எல்லா ஜனத்துக்கும். அதனால ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்காக ஜீசஸ் பிறக்கல. ஸோ சர்வ உலகமும் இயேசுவை அறிகிற நாள் வரும். சர்வ உலகமும் ஜீசஸ் இஸ் த ட்ரூ காட் என்பதை அவர்கள் ரெகக்னைஸ் பண்ணுகிற ஒரு நாள் வரும். சர்வ உலகமும் அவளுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது கண்டிப்பாக தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் ஜீசஸ். அவருடைய காட்லினஸை புரிந்து கொள்ளுவார்கள். ஸோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்து பாவிகளுக்காக அடிக்கப்பட்டு, சிலுவையில் அடிக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி அவர் மறுபடியுமாய் 3rd நாள் உயிரோடு எழுந்து மறுபடியுமாய் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலங்களில் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற நாம் பேபி ஆகிய கிறிஸ்துவை நாம் இமேஜின் பண்ணி கொண்டு இருக்கவில்லை. இப்போது நிறையா சர்ச்சஸில் உண்மையாகவே பொம்மையை வச்சுக்கிட்டு சில நேரங்களில் இப்போ நம்ம பிள்ளைகள் பாண்டாங்கள்ல, குளிரும் பணியும் கொட்டில்லை, அதுபோல் நிறைய பேர் அப்படியே பேபியாகவே பார்க்குறாங்க. ஜீசஸ் இனி பேபியாக இல்லை, இனி வரப்போகிற ஒரு ஜட்ஜாக இருக்கிறார். அவர் ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஸோ 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆண்டவர் உதவி செய்தார். இயேசு சரித்திர நாயகனாக பிறந்தார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்து 2வதாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே உள்ள சாக்ரிஃபைஸ், தியாகத்தை சொன்னேன். 3வது, ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி சிம்பிள் பீப்புளுக்கு கொடுத்தார். 4வதாக, கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன் அண்ட் ஃபார் ஆல் பீப்புள், எல்லாருக்காக பிறந்தார். ஆகையால் ஒன்று கிடைத்தால் உங்களுக்கு மட்டும் என்று நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாது. உங்களுக்கு ஒரு நல்லது கிடைத்தால் உங்களுக்கு என்று மட்டும் வைத்து கொள்ளக்கூடாது. அநேகருக்கு நாங்கள் சொல்வது அப்படிதான், எனக்கு ஒரு நல்லது கிடைச்சா நான் என்னோட வைக்கக்கூடாதுங்க, ஐ மஸ்ட் ஷேர் தட் குட் நியூஸ் டு அதர் பீப்புள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் சில நல்லதை அப்படியே சிலர் அமைக்க வச்சுக்கிறாங்க, மற்றவங்களுக்கு சொல்கிறதே இல்லை, அது கரெக்ட் இல்லை. இயேசு கிறிஸ்து மிக நல்லவர். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன்,
Christ for the all people. Christ for all people. அப்ப எல்லாரும் எல்லாருக்கும் கிறிஸ்து நமக்கு செய்கிற அந்த நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணாமல் இருக்கவே கூடாது. சில நேரங்களில் நம்ம நாட்டில் உள்ள மக்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கன்வர்ஷன் அப்படிம்பாங்க. கன்வர்ஷன் அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. யாரும் யாரையும் கன்வெர்ட் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஆண் கடவுள் அறிவை கொடுத்துருக்கிறார், ஞானத்தை கொடுத்துருக்கிறார். யாரும் யாரையும் என்ன செய்ய முடியாது, நிச்சயம் மாற்ற முடியாது. பட் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள நாம் கடமைப்படுகிறோம். ஸோ இந்த கிறிஸ்மஸில் ப்ளீஸ் டேக் எ குட் டிசிஷன் டு ஷேர் கிரைஸ்ட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இயேசுவை நான் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். இஃப் யூ ரியலி கெட் எ லாட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் ஜீசஸ், யூ மஸ்ட் ஷேர் த குட்னஸ் ஆஃப் த லார்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் துயரத்தில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, கண்ணீரில் இருக்கிறாங்க, பண பற்றாக்குறையில் இருக்கிறாங்க. சமயத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, தெரியுங்களா? அந்த ஃபோன் காலில், ஐயா என் ஹஸ்பண்ட் செத்துட்டாரியா, ரொம்ப சோகத்தில் இருக்கிறோம். அப்படியா, நீங்கள் யாருமான்னு கேட்டேன். ஐயா என்ன இப்படி கேட்டீங்க? 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் கணவர் குடிகாரனாக இருந்த பொழுது நீங்கள் நாகர்கோயிலுக்கு வந்திருந்தீங்க, எங்கள் ஊரில் ப்ரீச் பண்ண வந்திருந்தீங்க. குடிகார என் கணவனை ஒரு நாள் அதிகாலமே 5 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து அவர் குடிப்பழக்கம் தவறு என்று அவரோடு நீங்கள் ஜீசஸை பற்றி பேசுனீங்க, ப்ரே பண்ணீங்க. அன்னையிலிருந்து குடிப்பழக்கத்தை விட்டு வாழ்நாளெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். சுகுவீனத்தை நிமித்தம் போய் இறந்துட்டாரியா? இயேசு நமக்கு நல்லவர் என்பதை அவர்கள் சொல்லும்போது அவரும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று அவரும் தன் குடும்பத்தை சிறப்பாக நடத்த கடைசி காலத்தில் அவர் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆகையால் ஒருவரையும் நீங்கள் விடாமல் எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்கள். பரிசாக, கிறிஸ்மஸ் பரிசாக இயேசுவை அவர்களுக்கு அறிவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த கிறிஸ்மஸ் மெசேஜின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம், ஆகஸ்ட் மாதம் என்ற அந்த பெயர் எப்படி வந்தது தெரியுமா? இந்த பைபிள் வேர்ஸுக்குள்ளே ஒருவர் வருகிறார், அகஸ்துராயன். அந்த அகஸ்துராயனுடைய பேர் அகஸ்ட சீசர். இந்த அகஸ்ட சீசர் யார் தெரியுமா? ஜூலியஸ் சீசருடைய சகோதரியுடைய மகன். ஜூலியஸ் சீசர் இறந்த உடனே குறுக்கு வழியிலே ஆட்சியை பிடித்தவர். இந்த அகஸ்ட சீசருக்கு தற்புகழ்ச்சி அதிகம், எல்லாரும் அவரை கனத்துப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனால தான் அகஸ்து தமிழ் அகஸ்து என்று பெயரை அவர் வைத்து கொண்டார். இவருடைய பெயரில் தான் மந்த் ஆஃப் ஆகஸ்ட், அகஸ்டஸ் பேரில் தான் மந்த் ஆஃப் ஆகஸ்ட் வந்துச்சு. அதுக்கு முன்பதாக செக்லிடிஸ் என்று தான் அந்த மாதத்துக்கு பேர். அந்த பேரை தூக்கிட்டு இவர் அகஸ்து என்று வைத்து கொண்டார், அகஸ்டஸ் என்று அழைக்கப்பட்டார். வை ஐ எம் ஷேரிங் தேஸ், இவ்விதமாக சரித்திர சான்றுகள் நிறைந்த ஒரு சூழலிலே இயேசு பிறந்தார். ஆமென். இந்த சரித்திர புருஷனாகிய சரித்திர நாயகனாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளைகளாய் வாழ்கிற நாம் அனைவரும் பாக்கியவான்கள். எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம். Our dear most loving and heavenly Father, we give you all the glory and honor. Lord, what a privilege it is for us to know about your birth, for us to know that you came to be born on this earth and to die for our sins, and you rose again on the third day. And Lord, because of your birth, our life has changed, our future has changed, and you have set us free from all sins and bondage. And we enjoy the freedom that you have placed upon our lives. Father, this tonight, as we have gathered together in your presence, I pray, Lord Jesus, that we will continue to remember the reason for the season, because Jesus Christ, you are the reason. More than celebrating this Christmas as a tradition, we want to really have a true relationship with you, a deeper encounter with you. We will continue to remember who you are and what you have done for us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாய், உண்மையாகவே எங்களுடைய இருதயத்திலே கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாரும் மையமாக வைத்து வாழும்படியாக, உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். லார்ட், ஐ ப்ரே தட் யூ வில் ஹெல்ப் அஸ் டு கீப் யூ அட் த சென்டர் ஆஃப் அவர் லைவ்ஸ், அவர் ஃபேமிலிஸ், வாட் எவர் வி டூ, மே யூ பி அட் த சென்டர் ஆஃப் எவ்ரி திங். ஃபாதர், வி கிவ் யூ ஆல் த க்ளோரி அண்ட் ஆனர். ஒன்ஸ் அகெய்ன் we say thank you for all that you have done. In Jesus' mighty name I pray. Amen.